நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடியோ நேயர்களில் ஒருவர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறார். சுகர்மன் எஸ்கே, குருஜி அவர்களே வணக்கம். அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையிலான எனது சந்தேகத்தை தீர்க்க முடியுமா? உதாரணமாக, சிம்ம லக்னத்தில் தேய்பிரை சந்திரன் காலத்தில் பிறந்த ஒருவருக்கு தேய்பிரை சந்திரன் பாவராக, அமாவாசைக்கு பக்கத்துலனே வச்சுக்கலாம், சிம்ம லக்னம் அமாவாசைக்கு பக்கத்தில் தேய்பிரை சந்திரன் பாவராக வருவார். குரு அட்டமாதிபதியாக வருவார். ஆமாம், குரு எட்டக்கூடியவராக வருவார். அவர் என்ன அமைப்பில் இருக்கிறார், எந்த இடத்தோடு பாவகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்பதை வைத்து அட்டமாதிபதியாக வருவார். அதாவது ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் இரு ஆதிபத்திய கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை அதிகமாக செய்யும் அப்படிங்கிற விதிப்படி சுக்கிர அணியைச் சேர்ந்த சனி, புதன், சுக்கிரன், ராகு இந்த நால்வரும் சிம்ம லக்னத்திற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நன்மைகளை செய்வார்கள். சரி, இதில் வந்து புதன் வந்து நியூட்ரலாக இருப்பார். ஏன்னா அந்த புதன் வந்து லக்னாதிபதி சூரியனை தனக்கு மிக விரும்பிய நண்பராக கொண்டவர். சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரியனை முதன்மை நண்பராக கொண்ட புதன் இங்கே நியூட்ரலாக வருவார். குரு அணிக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது. சுக்கிர அணிக்கு சுக்கிரன், சனி, புதன், சுக்கிரன், சனி, புதன், ராகு இந்த நால்வர். பொதுவான லக்னத்திற்கு இந்த நால்வரில் நால்வர், அந்த ஐவரில் நால்வர், இந்த மாதிரியான ஒரு இது வந்து ரெண்டு டீமுக்கு நடுவில் ஒருத்தர் ரெஃப்ரி மாதிரி, நடுவர் மாதிரி செயல்படுவார். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், அவர் உங்களை ஃப்ரெண்டாக கூட நினைக்கல, உங்களுக்கு அவரை பிடிக்கும், அவர் உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கல, ஆனாலும் அவன் என்ன நண்பனாக நினைக்கலையேன்னு நினைக்காம நீங்கள் அவருக்கு நினச்சிக்கிட்டு நீங்கள் தீங்கு பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு அவர் பிடிக்கும் என்பதால் அதுதான் நம்ம புதன் தசையில் சூரியன் வந்து எப்படியோ புதன் சூரியனை நண்பராக நினைக்கிறதுனால சிம்ம லக்னத்துக்கு புதன் தசை நல்ல சுபத்துவ நிலைமையில் நன்மையிலேயே செய்யும். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற சில நுணுக்கங்கள். சிம்ம லக்ன ஜாதகம்னு கேட்டிருக்கிறீங்க, தேய்பிரை சந்திரன் சொல்லிட்டீங்க. அப்போ சந்திரனும் பாவர், ஏற்கனவே அவர் லக்ன பாவர் தான். அவர் அந்த கிரக அந்த சூரியனோடு நட்பு கொண்டவராக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, என் கையில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் உங்களுக்கு தர முடியும், எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் உங்களுக்கு தர முடியும். சந்திரன் குழந்தைகளை கொடுப்பவர் அல்ல சிம்ம லக்னத்திற்கு, அவர் 12 அதிபதி, 5 கூடிய நல்ல விஷயங்களை அவர் செஞ்சிட மாட்டார். பாவகம் பாவக சுபத்துவம், காரகம் பாவத்துவத்தில் தான் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே வரணும்னு அடிக்கடி சொல்லுவேன். சந்திரன் என்ன கொடுப்பார் உங்களுக்கு, பாவத்துவமாக தான் ஜெயிலுக்கு போகப்பார்.